பக்த கோடிகள் அனைவருக்கும் உருவ நடிகர் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்பன வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கந்த புராணம் நல்லபடியாக முடிந்து அடுத்த பகுதியாக இப்பொழுது திருப்பாவை உபன்யாசம் தெய்வீக அருளுரை வழங்குபவர் திரு வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணா. வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் யூடியூப் முருகனடியார் சேனல். ஆஃப்டர் தட் எபிசோட் ஆஃப் ஸ்கந்த புராணம், நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் திருப்பாவை டிஸ்கோஷஸ் பை வேலக்குடி ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ ஃபார் வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஆன் திஸ் ரிகார்ட். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலார் கரோகரா, கச்சியம்பை சண்முகன் கரோகரா. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸ தயேகசிந்தோஹ ராமானுஜஸ்ஸ சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயாஹ விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகுளம் பிரணமாமி மூர்த்தினா. பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஷ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்யசரணா சரணம் பிரபத்யே. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. அடியார்களான ஆஸ்திகர்கள் கூடியிருக்கும் இக்கோஷ்டியிலே மார்கழி மாதம் பிறப்பதை முன்னிட்டு இன்று தொடக்கமாக 30 நாட்களுக்கு ஆண்டாள் அனுகிரகித்த திருப்பாவையை அனுபவிக்க வேணுங்கிறது அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். பல்லாண்டுகள் பார்த்திருக்கிறோம், இவ்வாண்டும் அனுபவிப்போம். எவ்வாண்டு அனுபவிப்பதற்கும் ஆண்டூழி ஊழிக்காலம் அனுபவித்தாலும் அள்ளள்ள குறையாத அர்த்தங்களை ஆண்டாள் நமக்கு கொடுத்தாள். ஆண்டாள் கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகித்தார்கள். எத்தனையோ தமிழ்ப்பாடல் திரட்டுக்கள் இருக்கலாம், ஆனால் அதற்கெல்லாம் அதுக்கு தகுந்த உரை எழுதாம போயிட்டால் எந்த அபிப்பிராயத்தோட கவிஞன் பாடினான்ங்கிறதை நம்மால தெரிந்து கொள்ள முடியாமலே போகும். ஆனாலே நம்முடைய சம்பிரதாயத்தில் ஆழ்வார்களுக்கு நிச்சலும் பல்லாண்டு பாட வேண்டும், அவர்களுடைய பாசுரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காளோ இல்லையோ அந்த பூர்வாச்சாரியர்களுக்கு விடாமல் பல்லாண்டு பாட வேண்டும். இது இத்தனைக்கு ஆதாரமாக இருக்கிற சம்ஸ்கிருத வேதங்கள், வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் எந்த திவ்ய பிரபந்தமுமே பிறந்துள்ளது. அதனால ஆழ்வார்கள் வாழி, அருளிச்செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்ன மனாளோமனிகள் சாதித்தா போலே சம்ஸ்கிருத வேதத்தோடே சேர்ந்து திராவிட வேதங்களாகிற 4000 திவ்ய பிரபந்தமும் மேலும் அதற்குன்னு இருக்கிற வியாக்கியானங்களும் வாழ வேண்டும். அதனால நாம் தொடங்கும் போதே ஆண்டாள் திருவடிகளையும் வியாக்கியாதாக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மேற்கொண்டு அர்த்தமென்னான்னு பார்க்கலாம். இன்று முதல் நாள் அவதாரிகை. இவ்வாண்டு நமக்கு
சாயங்காலந்தான் மாசம் பிறக்கிறபடியாலும், மேலும் இன்னைக்கு இப்போ 16ஆம் தேதி ஆங்கில கணக்கின்படி 16லேருந்து அடுத்த மாசம் 14 வரைக்குமே 30 நாள், நமக்கு சாத்து முறை 15ஆம் தேதி இருக்கிறதுனாலே 31 நாள். அதனால எல்லா பாசுரத்தையுமே அனுபவித்து விடலாம். சாதாரணமாக முதல் பாசுரத்தன்னைக்கு அவதாரிகையை சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் முதல் பாசுரத்தை தொட்டு விட்டு அடுத்த நாள்லேருந்து முதல் பாசுரத்தையும் சொல்லிண்டு ரெண்டாம் பாசுரத்தையும் சிரமப்பட்டுண்டு பட்டுருந்தோம். இந்த தரம் அந்த சிரமம் இல்லாமல் அவதாரிக்கு இப்போ பார்த்து விடலாம். நாளிலேருந்து பாசுரார்த்தம் என்னான்னு அனுபவிக்கலாம். எப்போதும் ஒரு பிரபந்தத்தை அனுபவிக்க தொடங்கும் போது பிரபந்தத்துக்கு என்ன ஏற்றம்னும், அதை எழுதிய பிரமாதா பிரபந்தகர்த்தா அவருக்கு என்ன வைலட்சியம்னுட்டும், எது சொல்லப்பட்ட விஷயமோ அதற்கென்ன ஏத்தம்னும் பார்க்க வேண்டும். எழுதப்பட்ட பாடலுக்குண்டான ஏற்றம், எழுதியவருக்குண்டான ஏற்றம், ஆர் அந்த பிரபந்தத்தால் பேசப்படுகிறாரோ பாட்டுடை தலைவனோ பாட்டுடை தலைவியோ அவர்களுக்குண்டான வைபவம், இந்த மூணையும் பார்த்துட்டோம்னால் அதுவே அவதாரிகையாகும். அதோட மட்டுமல்லாமல் இந்த பிரபந்தத்துக்குன்னு தனியன் இருக்கும் இல்லையோ, தனியன் தனியன்கிறது ஒரு ஒரு திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு சிறப்பான அம்சம். ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடிடுவா, ஆனால் தங்களை பற்றி ரொம்ப குறைச்சலாத்தான் சொல்லி வச்சுப்பார்கள். இன்னும் கேட்டால் ஆழ்வார்கள் பதின்மரிலே 5 பேர் தங்க பேரையோ தங்க ஊரையோ சொல்லிக்கவே இல்லை. 5 ஆழ்வார்கள் தான் யார் பாடியிருக்கோம்னாலும் கடைசி பாசுரத்தில் சொல்லிட்டு இருக்கார்கள். இப்போ 5 ஆழ்வார்கள்லே நம்மாழ்வார் முக்கியமாக தாருன்னு சொல்லிப்பார், திருமங்கி ஆழ்வார் சொல்லிக் கொள்ளுகிறார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்லிக் கொள்ளுகிறார், இப்படி சிலர் சொல்லிட்டு இருக்காளே தவிர 105 பேர் பாசுரங்களில் தங்க பேரையே சொல்லிட்டது கிடையாது. பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அதே போல திருப்பானாழ்வார், இவர்களாரும் தங்களுடைய பெயரை சொல்லிண்டது கிடையாது. இப்படி பெயரை சொல்லிக்காத ஆழ்வார்கள் சொல்லிட்டுருக்கிற ஆழ்வார்கள். ஆனால் நமக்கு எல்லாரை பற்றின தகவல் வேணும் இல்லையோ, அதனாலே ஆழ்வார்கள் காலத்துக்கு பிற்பாடு அவதரித்த ஆச்சாரியர்கள் அவர்கள் தனியன் தனியன்கிற பாசுரத்தை பண்ணியிருக்கா. அந்த பாசுரம் பிற்பாடு சமர்ப்பிக்கப்பட்டது தான். ஆனால் நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கும் கிரமம், சேவா கால கிரமம்னு வச்சுருக்கோம் இல்லையோ. இப்போ நம்ம வீடுகள்லேயாகட்டும் கோவில்லையாகட்டும் எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி பண்டிகை அல்லது நம்ம வீட்டிலேயே ஒரு ஏதான நிகழ்ச்சி நடக்கிறதுன்னா கூட 4000 சேவா காலம் வச்சுக்கிறதுன்னு வழக்கம் உண்டு. கோவில்களில் முக்கியமான உற்சவங்களில் 4000த்தை சேவிக்கிறார்கள். அப்போது இந்த தனியனை சேவிச்சுட்டு சேவிச்சுட்டு தான் திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கிறோம். தனியனுக்கு பாசுரத்தை விட ஒரு சிறப்பு உண்டு. பாசுரத்துக்காவது அனத்தேன காலம் உண்டு, ஆனால் தனியனுக்கு அனத்தேன காலம் கூட கிடையாது. அதாவது இந்த மாதங்களில் பாசுரங்களை சேவிக்க முடியாது. அத்தியனம் அனத்தியனம், இப்போ நாம் இருக்கிறது அனத்தேன காலம். அநேகமாக எல்லா இடத்துலையும் கார்த்திக பண்டிகை என்னைக்கு நடக்கிறதோ அன்னிலிருந்து அனத்தேன காலம் தொடங்கும். அனத்தேன காலத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிப்பதில்லை, அது பெருமாளே அப்படின்னு ஆணையிட்டுடுவர். நீங்கள் மனசால நினச்சிக்கலாம், ஆனால் வாயாரம் ஒழியக்கூடாது அப்படின்னு பகவானுடைய நியமனம். அந்த நியமன தண்ணியிலேருந்து அதை சேவிக்கிறது இல்லை. ஒரு 2 மாசம் இருக்குன்னு வச்சுங்க, இப்போ கார்த்திகை இன்னைக்கு பண்டிகை இன்னைக்கு அனத்தேன காலம் தொடங்கி கொடுத்தனால் அது முடியறது அந்தந்த கோவிலின் வழக்கம். சில இடத்திலே கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரம் தைஹஸ்தம் அது நடந்து கொடுத்துனா அனத்தேனம் முடிஞ்சுடுத்துன்னு வச்சுப்பா. பல இடங்களிலே அந்த கோவில் அந்த திவ்யதேசம் எதுவோ அதனுடைய பகல்பத்து ராப்பத்தவம் உற்சவம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு மறுநாள்லேருந்து திருப்பல்லாண்டு தொடக்கம்னு வச்சுருப்பார்கள். இப்போ ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு பகல்பத்து ராப்பத்து முடிஞ்சு தாயார் உற்சவம் முடிந்து அதற்கு மறுநாள் தான் போய் தொடங்கிறது வழக்கம்னு வச்சுருக்கா. ஆழ்வார் திண்ணுகிறல இன்னும் தள்ளி இப்பவே இல்லை. ஆழ்வார் அந்த நாளில் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருளி அத்தியன உற்சவம் நடந்திருந்தது. அதனால் இப்பவும் கிட்டத்தட்ட மாசி மாதம் ஆயிடும் அவளுடைய அனத்தியன காலம் முடிந்து தொடங்க வேணும்னால். ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திலேருந்து நெஜத்தில் திரும்பி போயிருக்கணும் இல்லையோ, அப்புறம் தானே பாசுரமே தொடங்க முடியும். ஆனால் ரொம்ப தள்ளி வச்சுருக்கா. ஆனால் இந்த எல்லா காலத்திலையும் நமக்கு துணை நிற்கிறது தனியன் பாசுரம். பாசுரங்களை சொல்ல முடியாத போயிட்டா கூட தனியன்களை விதாம அனுசந்தானம் பண்ணலாம். இந்த தனியன்கள் எல்லாமே ஆச்சாரியர்கள் சாதித்தது தான். தனியனுடைய அர்த்தத்தையும் இன்னைக்கு விண்ணப்பிக்கிறேன். அதனால் அவதாரிக்கை ஏதுன்னு பார்ப்போம். அவதாரிக்கைங்கிறது இறங்குதல், ஒரு படித்துறையில் இறங்கி தீர்த்தமாடணுங்கிறதுக்காக போற மொழி. இப்போ திருப்பாவைங்கிறது கரை புரண்டோடுகிற கங்கைன்னு வச்சுப்போம், கரபுரண்டோடுகிற காவிரின்னு வைத்துக் கொள்வோம். அதில் இறங்கிறதுக்கு ஒரு படித்துறை வேணும். திடீர்னு உயரமான இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கிற நதியில குதிச்சிட முடியாதோ இல்லையோ,
அந்த இறங்கறதை தான் அவதாரிக்கை அவதரணம்னா இறங்குதல், அவதாரிக்கை அதுல முதுசா இறங்கி முழுகதற்கு வேண்டிய தயார்படுத்தி கொடுக்கும் அவதாரிகான்னு சொல்லலாம். உபோத்காத்தம்னு சொல்லுவா, உபோத்காத்தம்னா இப்பதான் திறக்கிறது, புஸ்தகத்தை இனி திறக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி முதல்ல முன்னுரை படிக்கணும் இல்லையோ, தமிழ்ல முன்னுரை, சம்ஸ்கிருதத்துல அவதாரிக்கை உபோத்காத்தம். அதுல நாம பார்க்க வேண்டியது ஆண்டாளார் அவள் பாடிய திவ்ய பிரபந்தம் எது, எந்த சூழ்நிலையிலே பாடினாள், ஆரப்பாடினாள்ங்கிறத தெரிந்து கொண்டால் அதுவே அவதாரிக்க தான். ஆண்டாளார் இனிமே அடியே சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஜகத்திலேயே பிரசித்தி படைத்த ஒரு ஆழ்வார்னா ஆண்டாள் தான். ஏன்னா 10 ஆழ்வார்களுக்குள்ளே 6 ஆழ்வாராவது பேரை சொல்லுன்னு கேட்டா சட்டுன்னு இந்த குழந்தையும் சொல்லிடும், அந்த விருத்தரும் சொல்லிடுவார், ரெண்டு பேரும் ஆண்டாள்னு தான் சொல்லுவார். திருமழிசை ஆழ்வார்னா தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத போலாம், திருப்பான் ஆழ்வார்னா தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத போலாம், ஆண்டாள்னா தெரியாதவர்கள் யாருமே இருக்கிறது இல்லை. அது எப்படி ஆண்டாளுக்கு மட்டும் இந்த ஏற்றம் வந்ததுன்னு பார்த்தால் எத்தனையோ பிரபாவம், ஆனா நம்ம பூர்வர்கள் அவளுக்கு முக்கியமா கொடுத்திருக்கிற பிரபாவம் பெண்ணானபடியால், இது ஒரு பெருமை. இரண்டாவது சிறுமியானபடியால், அவ வயசானவள் அல்லள், 5-6 வயசு குழந்தை, 5-6 வயசு குழந்தைங்கிறதுனாலேயே பெருமை, பெண்ணா பிறந்தாள்ங்கிறதுனாலேயே பெருமை. ஏனெனில் 10 ஆழ்வார்களை எடுத்து பார்த்தா சிறு வயசில் பாடினவர்களும் கிடையாது, பெண்ணாக பிறந்து பாடினவர்களும் கிடையாது. இந்த குறை அவாழ்ட்டியே இருக்குன்னு பாட்டை பார்த்தாலே தெரிஞ்சு விடலாம். இந்த ஒரு ஆழ்வாரும் பாடியிருக்கிற பாசுரத்தை சேவித்து பார்த்தால் பெண்ணான பாவனை ஏறிட்டுக்கிறாளோ இல்லையோ, நாயிகா பாவம் நாயிகா பாவம் இல்லே, இல்லாததை வேஷம் கொண்டு தானே பண்ணியாகணும். அதுக்காகத்தான் மற்ற எல்லா ஆழ்வார்களும் வேஷமிட்டு கொண்டு பெண் பாவனையில் அனுகரிக்கிறார்கள். ஆனா ஆண்டாளை பொறுத்தவரை ஜென்மசித்த ஸ்திரீத்வம், பிறவியிலேயே ஸ்திரீயாக பிறந்தாள் இல்லையோ, நல்ல பிறந்தது ஆணா பிறந்துட்டு, அப்படி ஆணா பிறந்துட்டேங்கிறதுக்காக பகவத் பக்திங்கிறது கொஞ்சம் குறவாகத்தான் இருக்கும். பக்தினா பவ்யம் இருக்க இருக்கத்தான் பக்தி, பவ்யதே இது பக்தின்னு சொல்லுவார்கள். நிறைய பவ்யம் வினயம் நான் அடிமை அப்படிங்கிற எண்ணம் வளர வளரத்தான் நமக்கு பக்தியே வளரும். அது என்னதான் சொன்னாலும் ஆணை காட்டிலும் பெண்ணுக்குத்தான் தன்னடையே வரும். அதனாலதான் ஆண்டாள் பெண்ணாகவே பிறந்தாள். அதோடல்ல பகவானுக்கே பெண்ணாக பிறந்திருக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும், ஆனா என்னமோ தெரியல அவர் எந்த அவதாரமே ஸ்திரீயா அவதாரமே பண்ணல. இத்தனைக்கு ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்கார், என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மேனின்னு கேட்டருளாய், திருவிருத்தம் முதல் பாசுரம், நம்மாழ்வாருடைய முதல் பிரபந்தம் திருவிருத்தம். அதில் முதல் பாசுரத்திலே பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் இந்நின்ன நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மெய்னின்னு கேட்டருளாய், என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், நீ எந்த யோனியிலேயும் பிறந்திருக்கிறாய், எந்த ஜென்மத்தையும் எடுத்திருக்கிறாய்னு சொன்னாரே தவிர, அதென்னமோ பெருமாளுடைய பட்டியல் அந்த ஸ்திரீயா பிறக்கிறதுங்கிற ஜென்மத்தை விட்டுட்டார், விட்டுட்டார்னு சொல்றதை காட்டிலும் எல்லா ஸ்திரீகளுக்கும் அந்தராத்மா அவர் தான். அதனால அவருக்கு ஒன்றும் தெரியாதனால விட்டுட்டாருங்கிறது அல்ல, தெரிந்தே. அப்படி ஒருவேளை ஸ்திரீயா பிறந்திருந்தால் புருஷோத்தமன்கிறத்திலையும் சந்தேகம் வந்துருமோ, இடையனா பிறந்தா நிஜமாவே இடையன், அவன் கீழே பிறந்தான்னு இவன் நம்புறதில்லை, சீதையை தொலைச்சுட்டு தேடிந்தான் நிஜமாவே தொலைச்சுட்டார், இவர் மனிதன் தான், இவர் தெய்வமே இல்லை, தெய்வமும் கட்டலே மனுஷனும் கட்டவே இல்லை இப்படின்னு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம் இல்லையோ. இதெல்லாம் என்னத்துக்கு, இன்னும் ஸ்திரீயா வேற பிறந்து ஒரு குழப்பம் வேண்டாங்கிறதுக்காக பகவான் பிறக்காமலே இருந்திருக்கலாம், ஏதோ அவன் என்ன செய்கிறான்ங்கிறது அவனுக்கு தானே தெரியும். அதனால ஜென்மசித்த ஸ்திரீத்வம் ஆண்டாளுக்கு உண்டானது. பகவான் தன்னால் பிறக்க முடியாமல் போனாலும் தன்னுடைய முக்கிய மகிஷியான பூமி பிராட்டியை இப்பூவுலகத்திலே பெண்ணாக பிறந்து நான் வராக பெருமானாக லோகத்துக்கு கொடுத்த அர்த்தங்களை எல்லாம் நீ போய் கொடுத்து வா என்று தெரிவித்தான். இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமா உங்களிடத்துல சொல்லிக்கணும், முத முதல்ல பூவராக பெருமான் ஸ்ரீமுஷ்ணத்தினுடைய பிரசாதம் தானே கொண்டு வந்து நமக்குன்னு கொடுத்துருக்காளோ இல்லையோ, ஆக பூவராக பெருமான்கிறதே ஆண்டாளுக்கும் அவனுக்கும் உண்டான நெருங்கிய தொடர்பு. வராக அவதாரம் இருக்கவே தான் ஆண்டாள் அவதாரம், வராக பெருமான் சொன்ன அர்த்தங்களை கேட்டுக்கொண்டுதான் ஆண்டாள் திருப்பாவ 30 பாசுரத்தையும் பாடினாள். அந்த சரித்திரம் என்னான்னு ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம், அப்பதான் ஆண்டாளாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ அவதாரங்களுக்குள்ளே பூமி பிராட்டியை உத்தரணம் பண்றதுக்குன்னு வராக அவதாரம், மற்ற அவதாரத்துக்கெல்லாம் ஒரு வைபவம் உண்டு, ஆனா வராகம்னு சொல்லும் போது பெருங்கழலார்னு ஆழ்வார் பாடினார். ரொம்ப உயரமான அவதாரம், பிருகத்தான அவதாரம், பிரம்மத்தையும் அண்டகட்டாகத்தையும் தன் திருமேனி மயிர்காலில் நிறுத்துகிற அளவுக்கு அவதாரம். அது எவ்வளவு உசரம் இருந்ததுங்கிறத தான்
அழ்வார்கள்லாம் பாடி பாடி அனுபவித்தார்கள். நீலமலை இரண்டு பிறகவ்வி நிமிர்ந்த தொப்ப கோல வராக முன்னாய் நிலங்கோட்டிட கொண்டயந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனும். உன்னை பெற்றி இனிமே நான் விடமாட்டேன். கோல வராக முன்னாய் மிக அழகிய வராகம், எவ்வளவு உயரம், நீல வர இரண்டு பிறகவ்வி நிமிர்ந்த தொப்ப கோல வராக உன்னாய். நீல இவாச்சலோ மகான்னு பராசரர் விட்டு புராணத்துல தெரிவிக்கிறார். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமனால் கரோகரா, கச்சியம்பை சுவாமி கரோகரா.